வெல்கம் டு பவுனாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி பிரண்ட சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அது என்னான்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல பிரண்ட இந்த மாதிரி ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பீஸ் தேங்காய், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் உப்பு, தாளிக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு சாமானாக தனித்தனியாக வறுத்துட்டு இதை அரைச்சிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் பிரண்டையே போடுறேன், அதோட மிளகாயும் போட்டுடுறேன். லேசாக கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். புளியும் அதிலே சேர்த்துட்டேன், பருப்பையும் சேர்த்துட்டேன். எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடு, இந்த இருப்பு சட்டியில் இருக்க சூடே போதும், அது அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். தேங்காயும் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் இருக்கிறத சேர்த்து தேங்காயை சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு மிக்சியில் சட்னியை நம்ம அரைச்சிக்கிட்டா சட்னி ரெடி. இதை சட்னி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு மாதத்தில் ஒரு தடையோ ரெண்டு தடையோ செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப மூட்டு வலிக்கு இது ரொம்ப நல்லது. பாருங்கள், பரண்ட சட்னி 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.